வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். ரொம்ப நாளாக யூடியூப்பில் பேசி வீடியோ பண்ணுன்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு சூழ்நிலைகள் அமைகலை, ரெண்டாவது அந்தளவுக்கு டைமிங் மேட்ச் ஆகலை. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடியலை தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மகிட்ட ஆளும் இல்லை, இதுதான் உண்மை. வீடியோ அதாவது மொபைலை பிடிக்கிறதுக்கோ இல்லை அதை பிடிச்சி நம்மளை வீடியோ எடுக்கிறதுக்கோ ஆள் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து நானே மொபைலை சுவிட்ச் போர்டு மேலே வச்சுட்டு இன்றைக்கி வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்குறேன். ஸோ எதுவும் தவறுதலாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், அறத்துக்கத்தில் தான் பேசிகிட்ருக்குறேன். ஸோ அதுலேயும் எதுவும் தவறுதலாக வார்த்தைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டயர்டு, இந்த வாரம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கொஞ்சம் வேலை பார்த்ததில்ல. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் தூங்கலான்ட்டு கிளம்புனேன். ஒரு 11:30 வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு தூங்கினேன். ஏன்னா தூங்கலை போகலான்ட்டு கிளம்புனேன், முடியலை. மழை அடித்து ஊற்றிட்டு இருந்தது, ஸோ கிளம்ப முடியலை. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது வெளியில், அதனால் அப்படியே உட்காந்துட்டேன். சரி, ஓ சும்மா இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு நாளைக்கு ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டுக்கு ஹீட் சிங் எல்லாம் மாட்டி வைப்பேன்ட்டு ஹீட் சிங் எல்லாம் ட்ரில் போட்டு வச்சுட்ருந்தேன். அப்போ முடியல, உடம்பு டயர்டாக இருந்தது. சரி உட்காந்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்தேன். சடனாக ஒரு யோசனை, ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை. ஸோ வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். 8 amplifair வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். 8 amplifairல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 amplifair முடித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீன் கலரும் ரெட் கலரும் அந்த 2 amplifairுமே வந்து பார்த்திங்கன்னா முடித்தேன். இதெல்லாம் நேற்று முந்தினால முடித்தது, ஒரு 3 நாளைக்குள்ளே முடித்த 8 amplifair இது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கஸ்டமைஸ் amplifair தான், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் தான். இதிலலாம் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைட் கேட்டிருந்தாங்க கண்ட்ரோலுக்கு, இதுக்கு வந்து க்ரீன் லைட் கேட்டிருந்தாங்க, வித் நேமோடு கேட்டிருந்தாங்க, க்ரீன் நேமில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நேம் அடித்து அவங்களுடைய குழந்தைகள், அதாவது அவங்க குழந்தை பேரை போட்டு நம்ம இதில் நேம் அடிச்சிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கோட அடிச்சிருக்கிறோம். இதில் மைக் ஆப்ஷனோட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க பாப்பா ஏதோ ப்ராக்டிக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ மைக் ஆப்ஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மைக் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது இன்னொரு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து அடிச்சிருக்கிறேன், திச்சிகா அப்படின்ட்டு அடிச்சிருக்கிறேன். அதுவும் கஸ்டமர் தான், கஸ்டமைஸ் அவங்களுடைய பாப்பா பேர் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அவங்க பேரும் அடிச்சிருக்கிறேன். ஸோ பேர் போட்டுக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். நம்ம எந்த ஒரு ஆம்பிளிஃபையர் ஆகட்டும், கஸ்டமைஸானால் நம்ம பேர் போட்டு அடிச்சு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க காலத்துக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க தாராளமாக வந்து நம்ம பேர் போட்டு அடிச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முடியலை, இன்றைக்கி ரொம்ப டயர்டு. ஸோ கிளம்பலான் இருந்தது, முடியலை, நல்ல டயர்டு. இன்றைக்கி பேக் பெயினும் ஓவரு. ஸோ நாளைக்கும் ஒர்க் லோடு இருக்குது, இந்த 2 நாள் தீபாவளி இருக்கிறனால நாளைக்கும் ஒர்க் லோடு இருக்குது. ஸோ இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வேலை பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ முடியலை, நமக்கு மழை உட்கார வச்சுட்டு. சரி உட்காந்ததில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம பேசி வெளியே எடுக்கலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட சப்வூஃபர், பாக்ஸு, சைடு பாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். நம்ம மாடலுங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபோட்டோ அனுப்புவேன், நீங்கள் அந்த மாடல் ஓகேனா நம்ம எடுத்துக்கலாம். ரெகுலராக மேக்ஸிமம் ஒரே மாடல் தான் வச்சுருப்போம் சைடு பாக்ஸ் எல்லாமே, சப்வூஃபரும் பாக்ஸும் அப்படி தான். டிசைன் டிசைனெல்லாம் வைக்க போகிறது கிடையாது, ஒரே மாடல் தான். எது எஃபெக்ட் இருக்கும், எது நல்ல ஒரு தரமான ஒரு ஆடியோ இருக்கும், அந்த பாக்ஸ் மட்டும்தான் நம்மகிட்ட ரெகுலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே சப்வூஃபர் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கிறேன். எல்லா சப்வூஃபருமே நம்மகிட்ட இருக்குது, ஜேபிஎல்லேருந்து கேபிட்டல், ஐஹெச்எல் எல்லாமே, 7 core, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனு, மேக்னெட்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அது போக சின்ன ஒரு ரூம் இருக்குது, அதுலேயும் நம்மகிட்ட சப்வூஃபர் இருக்குது. தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனல்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பேனல் வந்து 6 mm திக்னஸில் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம், அதிகமாக 6 mm திக்னஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு சில பேனல் மட்டும்தான் 4 mm யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேனல் தனியாக உங்கள் நேம் போட்டு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் கேபினட், நம்மளை யூஸ் பண்ணக்கூடிய கேபினட் கிடைக்கும். மார்க்கெட் கேபினட் நம்மகிட்ட மேக்ஸிமம் இருக்காது, ஏன்னா நான் சொந்த யூஸ்க்காக வச்சுருக்க கேபினட் யாரும் கேட்டால் கொடுக்குறேன், அவ்வளோதான். இதில் நம்ம பேனல் நிறைய பேர் அடித்து அவங்க நேம் போட்டு கேட்பாங்க, அதுக்காக நம்ம அடித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேனலில் எந்தமாரி நேம் போட்டு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக அடித்து கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், தவறுதலாம் நினச்சிக்க வேண்டாம், என்னடா முகம் இப்படி இருக்கேன்ட்டு. ஏன்னா முடியலை, நமக்கு உலகமே வந்து கடை தான். காலையில் 8 மணிக்கு உள்ளே வந்தோம்னா நைட்டு எப்படி பார்த்தாலும் சாடியில், நார்மல் டயத்துலேயே 10 மணிக்கு 10:30 ஆயிரும். இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஒர்க் ரோடு இருக்கனால இந்த வாரம் ஃபுல்லாமே 1 மணி 12 மணிக்கு தான் கிளம்புறேன். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கனால அப்படி தான் இருக்குது, தப்பாக எடுத்துக்க வேண்டாம், மன்னிச்சுக்கோங்க.
ஆம்ப்ளிஃபயர் உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஓனாக சொல்கிறேன். என்ன ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஹிந்தி தெலுங்கு ரெண்டுமே எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அந்த சைடு இருக்க மக்களும் நீங்கள் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணலாம். நான் ஒரு ஆள் தான் பேசி வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்டது நான் தான். ஏதோ மூஞ்சை பார்த்துட்டு தவறலாம் நினச்சிக்க வேண்டாம், கோச்சிக்க வேண்டாம். உள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்றா சொல்கிறேன். உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் எல்லாமே ஸ்டாண்டிங்கில் நிற்க வச்சுருக்கிறேன். நமக்கு மொட்டை மாடியோ இல்லை கீழே தரையில் வைக்கிறதுக்கும் ரெண்டுமே இடம் இல்லை. இதுதான் நம்மளுடைய கடை. ஸோ சின்னதாக இருக்கிறனால நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை, அதனால தான் ஸ்டாண்டிங்கில் விட்டுருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாண்டிங்கில் வச்சுருக்கிறேன். கீழே விழுந்ததுன்னா பேனல் உடஞ்சிரும், நிற்கும், அதனால் ஸ்டாண்டிங்கில் விட்டு வச்சுருக்கிறேன். உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சைடுக்கு எஸ்டிகே 4141 ஐசியை யூஸ் பண்ணி இந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய 2 டிரான்சிஸ்டர் போர்டு, அதாவது 5200-1943 யூஸ் பண்ணக்கூடிய 2 டிரான்சிஸ்டர் போர்டு தான் இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டு மாரி இருக்காது. எஸ்டிகே போர்டு நம்மளுடைய போர்டே வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணி போடுறதுனால அந்த விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான். பவர் சப்ளை பிசிபி நம்மளுடைய பவர் சப்ளை பிசிபி தான். நம்ம நார்மல் டைவோடு போடக்கூடிய பிசிபியும் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து கெப்பாசிட்டி 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ரெண்டாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, வயரிங் நீட்டாக இருக்கும், வயரிங்கே இருக்காது. ஏன்னா நிறையவே நினைப்பீங்க, இது எங்கே ஒயரிங் பண்ணாமல் சிம்மம் மேலே ஒட்ட வச்சுருக்கீங்களோ நினைப்பேங்க, கண்டிப்பாக கிடையாதுங்க. கீழே ஒயர் எல்லாமே கீழே தெரியும் பாருங்கள், இந்த தெரியுதுங்களா, இதுதான் ஒயர். ஸோ கீழே நீங்கள் போர்டு எடுத்து வேலை பார்க்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒயர். அதனால் கீழே வந்து நம்ம ஒயர் எல்லாமே கீழே போகிறதுனால மேலே வந்து பெருசாக எதுவும் தெரியாது. இதே சேம் ஸ்பெசிஃபிகே தான் 3 ஆம்ப்ளிஃபயர் அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஒன்று இந்தா இருக்குது எஸ்டிகே, அதே இது சேம் தான். அதேமாதிரி இருந்தால் ஒரு ஆம்ப்ளிஃபயர் இருக்குது, இதுவும் எஸ்டிகே மாடல் தான். இதில் 3 ஆம்ப்ளிஃபயர் வந்து எஸ்டிகே யூஸ் பண்ணியிருக்கிறேன். மித்த ஆம்ப்ளிஃபயர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்பெட் ஆம்பு தான். எல்லாமே ஐஆர்எஃப் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆம்ப்ளிஃபயரில் ரஸ் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நம்ம கேபினெட்டில் இருக்குது. ஸோ கேபினெட் தனியாக கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பேனல் அதுக்குண்டான பேனல் நேம் போட்டு கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ரெண்டுமே ரஸ் பாக்ஸ் யூஸ் பண்ண ஆம்ப்ளிஃபயர் தான். அதுக்கடுத்தால மித்த எல்லாமே ரெகுலராக போட்டுட்ருக்கேன் ஆம்ப்ளிஃபயர் தான். இதில் என்னென்னா, எல்லா மாடல் பேனலும் ஒரே மாடல் தான். என்ன சில நேம் போட்டு கேட்டிருப்பாங்க, அதுக்கு மட்டும் நேம் போட்டு அடித்து கொடுத்துருக்குறேன். மித்த பேனல் எல்லாமே சேம் மாடல் தான், ஒரே மாடல் பேனல் தான். அதுதான் அதிகமாக நமக்கு மூவிங் ஆகிட்டுருக்கு, அதனால் அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, எல்லா ஆம்ப்ளிஃபயர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வயரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிஃபார்மாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன்லேருந்து எல்லாமே ஒயர் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் பண்ணுறேன், டைம் எடுத்துக்கிறேன். இதை உட்காந்து பண்ணுறதுனால நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஹம்மிங் நாய்ஸ் நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும் இந்த ஒயரிங்கை வச்சு. ரெண்டாவது, ரிப்பன் ஒயர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்பன் ஒயர்லேயே நம்ம வந்து வேலை முடிஞ்சுது. ரெண்டாவது, ஹம்மிங் நாய்ஸ் இல்லாத அளவுக்கு இந்த ரிப்பன் ஒயரில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹம்மிங் நாய்ஸ் இது இல்லாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா இந்தமாரி பண்ணுறதுனால நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அதாவது டைம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 3 அம்ப் 4 அம்ப் கூட அடிக்கலாம். ஆனால் நம்ம இந்த உட்காந்து இந்த பக்காவாக வயரிங்லாம் எல்லாம் பக்காவாக ஒட்டி இந்தமாரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்குது. ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மணி 12:30 ஆச்சு, பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி மழைனால நம்ம நின்றுட்டோம் சார், நின்றதும் ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்கிறேன். ரெண்டாவது, மாஸ்பெட்டு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஐஆர்எஃப் மாஸ்பெட்டு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஐஆர்எஃப் மாஸ்பெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில பிராண்டட் ஆம்ப்ளிஃபயர்லாம் அதில் மென்ஷன் பண்ணியே போட்டிருப்பாங்க மாஸ்பெட் ஆடியோ அப்படின்ட்டு. அந்த மாஸ்பெட்டு தான் இது, ஐஆர்எஃப் மாஸ்பெட்டு தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான ஒரு ஆடியோ கொடுக்கணுங்கிறக்காக, ஏன்னா ஐஆர்எஃப் மாஸ்பெட்டில் ரிஸ்க் அதிகம். ஏன்னா எல்லா விஷயமும் பக்கா மேட்ச் ஆனால் தான் அது நல்லாயிருக்கும். சின்ன விஷயம் தப்பு நடந்தால் கூட அது வேலை செய்யாது. அதனால் எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து அதுக்கு சோர்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவை கொடுக்குறதுனால ஆடியோ கிளாரிட்டி வேற மாதிரி இருக்குது. நிறைய கஸ்டமரும் அது பிடிச்சிருக்குன்னு வீடியோ கூட எடுத்து போடுறாங்க, இன்னும் போட்டுட்டு கூட இருக்கிறாங்க. என்னால் அப்லோடு பண்ண முடியலை, கொஞ்சம் டைம் இல்லாதனால.
என்னால் அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், கஸ்டமர் அனுப்பிச்சு விட்ட வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் கொரியரும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். கொரியர் உங்களுக்கு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் கொரியர் தாராளமாக நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா போட்டுவிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் நேரில் வாங்க, நேரில் ஆடியோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோன் மூலமாக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நேரில் போங்க. ஏன்டனில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு நேரில் போய் பார்த்துட்டு அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராக இருக்கட்டும், யார்கிட்ட போனீங்கனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொல்லி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக செஞ்சு வாங்கிக்கலாம். நேம் போட்டுனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நான் என்னுடைய கஸ்டமருக்கு நேம் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட நேம் வேணும், பையனோட நேம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சிலவங்க காட் நேம் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற போல் நம்ம வந்து நேமும் போட்டு கொடுத்துட்ருக்கிறேன், பேனலாகவும் கொடுத்துட்ருக்கிறேன், ஆம்ப்ளிஃபயரில் நேம் போட்டு கேட்டாலும் கொடுத்துட்ருக்கிறேன். அதனால் நேம் போட்டு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டயர்டில் தான் வீடியோ எடுக்கிறேன், ஸோ தவறுதலாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா தனியாக கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4 feet போர்டு, 5RF மாஸ் ஃபிட் போர்டு, அப்புறம் கெய்னரு, சப்பு ஃப்ரீ, ரிமோட் கிட்டு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், பவர் சப்ளை பிசிபி. பவர் சப்ளை பிசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிசிபி வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெட்டு கோட்டட் போட்டிருக்கும், அதனால் நல்லா தரமாக இருக்கும். ஆம்ஸ் ரேட்டிங்லாம் உட்காராது. அதேமாதிரி எவ்வளோ லாங் லைஃப் பிசிபி, ஏன்னா இது வந்து கிளாஸ் ஆஃப் ஆக்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது லெட்டு கோட்டட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால நமக்கு வந்து ஆம்ஸ் ரேட்டிங்கும் கம்மியாகாது. நல்லா லெட்டு கோட்டட் நம்ம மெட்டல் டைலேருந்து லெட்டு கோட்டட் கொடுக்குறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பிசிபி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பிசிபி தனியாக கேட்டீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். மார்க்கெட்டை விட 10 rupees கூட தான் இருக்கும், ஆனால் பிசிபி தரமாக இருக்கும். ஏன்னா ஆம்ப்ளிஃபயருக்கு மூல காரணமே வந்து பார்த்திங்கன்னா பிசிபி தான். அதனால் பிசிபியை வந்து நம்ம தெளிவாக அடிக்கணுங்கிறக்காக ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டேன். எதுவும் ரிக்யர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக வந்து என்னால் வந்து இதை டெமோ காமிக்கவும் முடியாது. ஸோ விலையும் நிறைய வீடியோவில் சொல்கிறீங்க, விலைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக என்னால் விலையும் சொல்ல முடியல, ஏன்னா இத்தனை ஆம்ப்ளிஃபயர் போடுறோம், இதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக விலையும் சொல்ல முடியாது. நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடலில் வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சுட்டீங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டிங்கன்னா போதும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம பார்த்துட்டு அந்த டீட்டெயில், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு தரமாக சொல்லிடுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபயருக்கும் ஒவ்வொரு மாடல்லாம் நேம்லாம் வைக்கலை, ஏன்னா நம்ம மாடல் ஏகப்பட்ட மாடல் அடிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிக்கு அந்த மாடல் இந்த நம்பர்லாம் வைக்கவே இல்லை. நமக்கு எல்லா மாடல்லையுமே நம்ம அடித்து கொடுப்போம், அதனால் நமக்கு மாடலுங்கிறது கிடையாது. எந்த மாடல் கேட்டிங்கனாலும் அடித்து கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் ஏதாவது மார்க்கெட்டில் பார்த்த மாடலாக இருந்தாலும் சரி, அதே சேம் பேனல் போட்டு நம்ம அடித்து கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். எதுவும் ரிக்குவர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது கண்டிப்பாக வரும். எனக்கு பார்க்குற கஸ்டமரே எனக்கு ரொம்ப வேல்யூபுளான கஸ்டமர்ஸ், அது எல்லாருமே பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. ஸோ நிறைய கஸ்டமர் எனக்கு லைக் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அதனால் அந்த கஸ்டமருக்கு எல்லாமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.